கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 12 எல்லாரும் வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். ஆதியாகமம் 12:3 நாம் வாசிக்க கேட்போம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய பூமியில் உள்ள அவ்வளவு வம்சங்களும் நம் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படும் என்று நம்ம இந்த வேதத்திலே, இந்த வசனத்திலே பார்க்கிறோம் இல்லையா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அதே வேளையில நம் நிமித்தமாகத்தான் இந்த தேசம் அல்லது நம்முடைய குடும்பம் அல்லது பூமியில் உள்ள வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை நமக்கும் உண்டு. உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு மட்டும் இல்ல, நமக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அதே வார்த்தை தான். உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்துல ஆசீர்வாதம் வரும் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, 128 சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் விருப்பமான ஒரு சங்கீதம் இல்லையா. அதுல அருமையான ஒரு வார்த்தைகள், 1 முதல் 6 வரைக்கும் ஒரு அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தை. ஆனா அதுல முதல் வசனம், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளின்படி நடக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லிவிட்டுதான் அதுக்கப்புறம் உன் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன், அதை சாப்பிடுவாய், பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும், பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகளைப் போல இருப்பார்கள், மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள், உன் வீட்டில் ஒரு சமாதானம் உண்டாகும், நீ இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய், பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்று சொல்லி அநேக ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நம்முடைய குடும்பம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், வேதம் சொல்லுகிறது, உன் நிமித்தம் நீ ஒருவன் கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது கண்டிப்பா அவனுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள ஆசீர்வாதம் இல்லை, பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இல்லை, நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய பிரிவினைகள், இவற்றின் வழியாக நாம் போய்கொண்டிருக்கும் பொழுது உன்னே உன்னை புரிந்து கொள்ளணும். ஆண்டவரே, என் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு தடை யாரப்பா, யார் ஆண்டவரே எனக்கு காட்டுங்கப்பா என்று தேவனுடைய பாதத்தில் நீங்க அமரும் பொழுது கர்த்தர் உங்களுடைய காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், உங்களுடைய நிலைமையை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நீங்க எந்த விதத்தில் உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறீர்கள் என்பதை கண்டிப்பாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒவ்வொரு குடும்பத்தின் ஆசீர்வாதமும் அந்த குடும்ப தலைவன் அல்லது தலைவி கையில தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பெற்றோர் நம்ம வந்து ரொம்ப ஆண்டவருடைய கிருபைக்குள்ள ஆண்டவருடைய நடத்துதலின்படி நம்ம வாழும் பொழுது நம் நிமித்தம் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதே போல நான் ஒருவேளை பிள்ளைகளாய் இருந்தால் அவர்கள் கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது அவர்கள் நிமித்தம் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய குடும்பம் மாத்திரமல்ல, உங்களுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். ஆனால் அந்த ஒரு ஏவாளுடைய ஒரு தவறு நிமித்தம், ஒரு ஏவாளுடைய ஒரு தப்பு, அதாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத காரியத்தின் நிமித்தம் முழு உலகத்துக்குமே ஒரு சாபம் வந்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வேதத்திலே நமக்கு தெரியும், 3 இந்த ஏவாள் சர்ப்பத்தோடு கூட அவள் உறவாடி சர்ப்பத்துக்கு இடம் கொடுத்தது, அதாவது சாத்தானுக்கு இடம் கொடுத்தது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய் அந்த பழத்தை கண்டு இச்சித்து அதை புசித்த பொழுது வேதம் சொல்லுகிறது, அவள் நிமித்தம் அவளுக்கும் சாபம், அவள் நிமித்தம் அவள் கணவனுக்கும் சாபம், அவள் நிமித்தம் முழு சந்ததிக்குமே சாபம் வந்ததை நாம் பார்க்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் ஆண்டவருடைய இரத்தம் இந்த உலகத்துல சிந்தப்பட்டபடியினால, அந்த இரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் ஆசீர்வாதங்களை கர்த்தர், சாபங்களை கர்த்தர் மாற்றி ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பம் சாபத்துக்குள்ள வந்திருக்கலாம், அவமானத்துக்குள்ள
வந்திருக்கலாம், தோல்விக்குள்ள வந்திருக்கலாம். அன்றைக்கு ஒரு ஆகா நிமித்தம் முழு இஸ்ரவேல் ஜனங்களும் தோல்விக்குள்ள வந்தார்களே, அதே போல இன்னைக்கு உங்கள் குடும்பத்துல ஒரு சாபம் இருக்கிறது, அல்லது உங்களுடைய குடும்பத்துல ஒரு தோல்வி இருக்கிறது, உங்களுடைய குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லை என்றால் இன்னைக்கு நீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, என் நிமித்தம் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். நீங்க சொன்னீங்களே ஆபிரகாமுக்கு, உன் நிமித்தம் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி. அப்போ வம்சங்களே ஆசீர்வதிக்கப்படும் பொழுது இப்பொழுது இருக்கிற என்னுடைய பிரசன்ட் சந்ததி ஏன் ஆசீர்வதிக்கப்படல, ஏன் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படல? என்னை மன்னியுமா ஆண்டவரே, என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு கற்றுத்தாங்க, ஏன் இந்த நிலைமை, ஏன் இந்த சாபம், எனக்கு கற்றுத்தாங்க என்று கேட்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென். நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோசுவா 7 அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பி கொள்ளும் பொழுது நான் சொன்னது போல, ஆகான் என்ற ஒரு மனிதன் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஒரு சாபம் வந்தது. யோசுவா 7:4-5 நம்ம வாசிக்க கேட்போமா? 4:5, அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்துக்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளி துவக்கி சவாரி மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. ஆமென். அது வரைக்கும் யோசுவாவுடைய காலத்துல அந்த கானானை சுதந்திரிப்பதற்காக இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு போன பொழுது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒரு வெற்றியை கண்டார்கள். யோர்தான் 2 பிளந்தது, எரிகோ இடிந்து விழுந்தது, இப்படி ஒரு பெரிய அற்புதத்தை அவர்கள் பார்த்து கொண்டே வந்த சூழ்நிலையில ஆயி பட்டணத்துக்கு முன்பாக ஜனங்கள் விழுந்தார்கள், முறிந்து போனார்கள், ஜனங்களுடைய இருதயம் தண்ணீராய் கரைந்து போயிற்று என்று பார்க்கிறோம். இன்னைக்கு கூட நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது, உபத்திரவம் வரும் பொழுது நம்முடைய இருதயம் தண்ணீராய் கரைந்து போய்விடுகிறது இல்லையா? நிறைய தோல்விகள் நம்முடைய குடும்பத்தில், பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாத நிலைமை, எல்லா பக்கத்திலும் நெருக்கமான சூழ்நிலை வரும் பொழுது நம்முடைய இருதயம் சமாதானத்தை இழந்து விடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த சந்தர்ப்பத்தில், அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம எல்லாருக்கும் தெரியும், 6 யோசுவா ஆண்டவருடைய சமூகத்திலே விழுந்து கிடந்து, ஆண்டவரே ஏன் இந்த தோல்வி, ஏன் இந்த போராட்டம் என்று அவர் ஜெபித்த பொழுது 13 வாசிப்போமா? 13 எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது, நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. சாபத்தீடானது நம்முடைய நடுவில் இருக்கும் பொழுது, சாபத்தில் இருக்கிற காரியங்கள் நம்முடைய நடுவில் இருக்கும் பொழுது அதை விலக்காத வரைக்கும் சாபம் தொடரும். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல பார்க்கிறோம், ஒரு ஆகான் அந்த எரிகோ பட்டணத்தில் இருந்த பொருட்களை எல்லாம் இச்சித்து அவன் எடுத்து கொண்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், எரிகோ பட்டணத்தில் இருக்கிற அத்தனை பொருட்களையும் நீங்கள் தீக்கிரையாக்கி விட வேண்டும், ஒன்றையும் தொடக்கூடாது, அது சாபத்துக்குள்ளானது என்று சொன்ன பொழுது ஆகான் அந்த காரியங்களை எடுத்து தன்னுடைய கூடாரத்தில் மறைத்து வைத்த பொழுது அந்த சாபம் முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தொடர்ந்தது. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், இந்த சாபத்தை விலக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆகானையும் அவனுடைய எல்லா காரியங்களையும் குடும்பத்தையும் சுட்டரித்து கல்லறிந்து கொன்ற பொழுது அதன் பிறகு அந்த தோல்வி தொடரவில்லை, ஆசீர்வாதம் வந்தது. ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலே ஒருவேளை இதுவரைக்கும் தோல்வியே இருக்கிறது என்றால் ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணி பாருங்கள். கர்த்தருடைய பாதையில, கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்திருங்க. ஆண்டவரே, ஏன் இந்த தோல்வி, ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு போராட்டம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில என் குடும்பத்துல இன்னும் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் என் பிள்ளைகள் வாழ்க்கையில இன்னும் ஆசீர்வாதம் இல்லை என்று தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தி கொடுப்பார். அப்படி வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை சுட்டரித்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது
கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மகிமையான காரியங்களை கத்தர் செய்வார். ஆமேன். கத்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட இச்சைகள் காணப்படுகிறதா, பண ஆசை காணப்படுகிறதா, அன்னைக்கு அனனியா சப்பிராள் பாருங்க, அந்த பணத்தை அவர்கள் வஞ்சித்து வைத்ததினால குடும்பமே மறைந்து போனது, அழிந்து போனது அல்லவா? இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு நான் தடையா இருக்க கூடாது ஆண்டவரே என்று சொல்லி தேவனுடைய சமூகத்துல நீங்க ஒப்பு கொடுத்து ஜோமண்ணுங்க, தேவனுடைய பாதத்தை பிடித்து கெஞ்சுங்க. இன்னைக்கு தயவு செஞ்சு நீங்க ஆண்டவரிடத்துல இப்ப கூட கேளுங்க, அப்பா என் குடும்பம் சாபமா இருக்குதே, தோல்விக்கு மேல தோல்வியா இருக்கிறதே, ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, அது காரணம் என்ன, என் நிமித்தம் ஏதாவது இருந்தா அதை எனக்கு வெளிப்படுத்துங்கப்பான்னு கேட்டு பாருங்களேன், கத்தர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. கத்தருக்கு ஸ்தோத்திரம், கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை ஒரு சகோதரி ஜூம் மீட்டிங்ல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, அன்றைக்கு நாங்கள் இந்த மாதிரி ஒரு காரியங்கள், சாபத்துக்கு காரணமான காரியங்களை கத்தர் வெளிப்படுத்தும்படி இப்ப ஜோம் பண்ணுங்க என்று சொன்ன பொழுது எல்லாரும் தனித்தனியாக ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு சகோதரி ஜோம் பண்ணி இருக்காங்க, ஏன் ஆண்டவரே என் குடும்பத்துல முன்னேற்றம் இல்லை, என் தகப்பன் குடும்பத்திலும் பயங்கரமான வறுமை தரித்திரம் இருக்கிறதே என்று ஆண்டவரை நோக்கி கேட்ட பொழுது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காட்டி இருக்கிறார். அதாவது அவருடைய தகப்பனார் கீழே குனிந்து சில்லறை காசுகளை பொறுக்கி எடுப்பது போன்று ஒரு தரிசனத்தை காண்பித்திருக்கிறார். உடனே இந்த பெண் அவங்களுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, ஆண்டவர் எனக்கு இப்படி காட்டுகிறார் அம்மா, அப்பா என்ன எடுத்தாங்க தெரியல, எங்கேருந்து இந்த சில்லறை காசு எடுத்தாங்க, எதற்காக எடுத்தாங்க, இது ஒரு தடை மாதிரி ஆண்டவர் காட்டுகிறார், நீங்கள் அப்பா கிட்ட பேசி பாருங்க என்று சொன்ன பொழுது அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசியிருக்காங்க. அப்போ அவங்க அப்பா அழுதுட்டே சொன்னாங்களாம், நான் ஒரு காலத்தில் கேத்தலிக் சர்ச்சில், நான் முதல்ல முன்னாடி வந்து அவங்க கேத்தலிக்கில் இருந்திருக்காங்க, அங்கே நான் வந்து வேலை பணியாள் அந்த துப்புரவு பணியாளனாக வேலை செய்து கொண்டிருந்தேன், ஆலயத்தை கிளீன் பண்ணுறது இதுதான் என்னுடைய வேலை. அப்போது நிறைய பேர் வந்து அந்த சில்லறை காசுகளை சர்ச்சில் போட்டுட்டு போவாங்க, அந்த சிலை பக்கத்தில் போட்டுட்டு போவாங்க, நிறைய இடங்களில் போட்டுட்டு போவாங்க, உண்டியல் பக்கத்தில் போடுவாங்க, உண்டியலுக்குள்ளே போடுவாங்க, வெளியும் போடுவாங்க, சில உங்களுக்கே தெரியும் இல்லையா, மெழுகுத்திரி கொளுத்தி வச்சுட்டு அங்கே சில்லறை காசுகளை போட்டுட்டு போவாங்க, இதெல்லாம் எடுத்து ஆலயத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது இவருடைய வேலை. ஆனால் இவர் என்ன செய்வாராம், அந்த சில்லறை காசுகளில் கொஞ்சம் எடுத்து அவர் சிகரெட் பிடிக்கிறது, குடிக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அதை பயன்படுத்துவாராம். அப்போ அவர் சொன்னாராம், நான் இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஆண்டவருக்கு உண்மையாக தான் வாழ்கிறேன், ஆனால் எப்போவோ செஞ்ச இந்த தவறு என்னுடைய இந்த பொருளாதாரத்துக்கு தடையாக இருக்கிறதே கத்தர் காட்டியிருக்கிறாரே, ஆமே நான் ஒட்டு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்ன பொழுது கத்தர் அந்த சாபத்தை மாற்றினார். ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், உண்மைதான். ஆனால் இந்த பழைய பாவங்கள், பழைய காரியங்கள் சிலவற்றை நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரோடு ஒப்புரவாக வேண்டும். ஆண்டவரே இந்த காரியத்தினால சாபம் என் குடும்பத்துக்கு வரக்கூடாது, தோல்வி என் குடும்பத்துக்கு வரக்கூடாது, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அதற்கு நான் தடையா இருக்க கூடாது, என்னுடைய முன்னோர் செய்த பாவங்கள் தடையா இருக்க கூடாது என்று சொல்லி நீங்க ஜெபித்தால் கண்டிப்பா கர்த்தர் உங்க வாழ்க்கையில அந்த சாபத்தை மாற்றுவார். ஆமென். நீங்கள் ஜெபித்து விட்டால் போதும், கர்த்தர் சாபங்களை மாற்றுவார். நீங்க அதை கிளைம் பண்ணாமல், அதை கன்ஃபஸ் பண்ணாமல், அதற்காக ஜெபிக்காமல் விட்டு விட்டால் அது ஜெபிக்கிற வரைக்கும் அந்த சாபம் பின்தொடரும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க, ஏசப்பா உங்களிடத்துல என்னை அர்ப்பணிக்கிறேன், உங்களிடத்துல என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒரு விசை கழுவுங்கப்பா ஆண்டவரே, என்னிடத்துல தேவையில்லாத பாவங்கள், என்னிடத்துல தேவையில்லாத ஸ்வாவங்கள் வேண்டாம் ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்துக்கு நானே ஆசீர்வாதத்துக்கு தடையா இராதபடிக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களை மன்னித்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம், எண்ணாகமம் 16:32. எண்ணாகமம் 16:32. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது. ஆமென். இங்க பார்க்கிறோம், ஒரு சாபம் வந்து விட்டது, ஒரு தோல்வி வந்து விட்டது, ஒரு பெரிய பிரச்சனை. கோராகுக்குரிய எல்லா மனிதர்களையும் எல்லாவற்றையும் பூமி விழுங்கி போட்டது. காரணம் என்ன என்று நம்ம பார்க்கும் பொழுது 3 வசனத்தை வாசிப்போமா, எண்ணாகமும் 16:3.
மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டங்கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். இங்க பார்க்கிறோம், மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக தேவ ஊழியர்கள் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டவர்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடி சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள் தான், எல்லார் நடுவிலும் இருக்கிறாங்க, ஆனா நீங்கயே உங்களை உயர்த்துகிறீர்கள் என்று கேட்ட பொழுது கர்த்தருக்கு கோபம் வந்து விட்டது. அதனாலதான் அவ்வளோ பெரிய தண்டனை வந்துருச்சு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஆண்டவரிடத்துல இன்னைக்கு கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே என் நிமித்தம் என் குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது, என் நிமித்தம் என் சந்ததி ஆசீர்வாதத்தை இழக்க கூடாது. ஒரு கோராகி நிமித்தம் பாருங்க, அவனுடைய மனைவி பிள்ளைகள் அவனுக்கு உண்டான யாவும் அழிக்கப்பட்டது. பிரியமானவர்கள், இந்த பிள்ளைங்க என்ன பாவம் செஞ்சுது, குழந்தைங்க என்ன பாவம் செஞ்சுது, இல்லை யோசித்து பாருங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மற்றவர்களுக்கு விரோதமா பேசுறதே ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆண்டவர் சொல்லுகிறார், மற்றவர்களை நீ குற்றவாளியாய் தீர்க்காதே. நீயே அப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் செய்யும் பொழுது ஏன் மற்றவர்களை பேசுகிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அதற்கு மேலாக தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக நம்ம பேசும் பொழுது கர்த்தருடைய சாபம் நம்முடைய குடும்பங்கள்ல இறங்கி வராதபடிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரை நோக்கி சொல்லணும், ஆண்டவரே என் நிமித்தம் என் குடும்பத்துல ஆண்டவரே சாபம் வந்துடக்கூடாது. ஒவ்வொரு நாள் நம்ம பேசுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டது, யாரை குறித்து பேசுறோம்? நிறைய நேரம் நம்ம மனிதர்களை குறித்து தான் பேசுறோம் இல்லையா? மற்ற மனிதர்கள் அப்படி, இவங்க அப்படி, இவங்க அப்படி, நாளா அப்படி இல்லை அப்படி பேசுறோம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நம்ம நிறைய நேரம் கத்திரி பற்றி பேசணும். ஹலிலூயா! ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து அவருடைய வார்த்தைகளை பேசணும். உண்மையிலே நம்முடைய வாயிலிருந்து நிறைய டென்ஷனான வார்த்தைகள் வரலாம், பிரச்சனைக்குரிய வார்த்தைகள் வரலாம், பிறருக்கு பிறரை காயப்படுத்துகிற வார்த்தைகள் வரலாம், பிறருக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தைகள் வரலாம். ஆனா அந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் உங்களை அடக்கி ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர் என்று அவரை புகழ்கிற பாடல்களை பாடி பாருங்க. புகழ்கிற பாடல்கள், அவரை துதிக்கிற பாடல்கள், இதெல்லாம் நீங்க பாடும் பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்துல அற்புதங்களை செய்வார். தேவையில்லாத வார்த்தைகள் வெளியே வராதபடி கர்த்தர் காத்து கொள்வார். ஆண்டவரை பற்றி பேசுங்க, ஆண்டவரிடத்துல பேசுங்க, அவருடைய வசனத்தை அறிக்கை பண்ணுங்க, வாயில ஸ்தோத்திர பலி செலுத்துங்க, ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. அதற்கு பதிலாக அவங்க இப்படி, இவங்க அப்படி, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பேச 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 உங்க வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்களுக்கு நம்ம ஆளாகி விடுவோம். நம்ம ஒருத்தர் நிமித்தம் நம்முடைய பிள்ளைங்க, நம்முடைய குடும்பம் பாழாகி விடுமே, பாதிக்கப்பட்டு விடுமே. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். மற்றவர்களை குறித்து பேசுகிற நீ யாரானாலும் சரி, தீர்ப்பு சொல்ல உனக்கு இடமில்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஏசப்பா ஆண்டவரே நாங்கள் மற்றவங்களை பத்தி பேசாதபடிக்கு எங்களுக்கு கிருபை தாங்க. உங்களை பற்றி பேசணும் நிறைய இருக்கு, உங்களை பற்றி நாங்கள் மற்றவர்களிடத்துல பேசணுமே அப்பா, உங்களை பற்றி நாங்கள் புகழணுமே அப்பா, நீர் செய்த நன்மைகளை நாங்கள் சாட்சியா சொல்லணுமே, அறிவிக்கணுமே, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளணுமே, வர்ஷிப் பண்ணணுமே, உமை ஆராதிக்கணுமே, உமை துதித்து பாடணுமே, அத்தனை கம்பீரமாய் நாங்கள் பாடணுமே. இதெல்லாம் நாங்கள் விட்டுட்டு தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத வார்த்தைகள் பேசிக்கொண்டிருக்கிறோமே. எங்களை ஒரு விசை மன்னிங்கப்பான்னு நீங்க கேட்கும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன், ஹாலேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா, எங்களை இன்னைக்கு உணர்த்திட்டு இருக்கீங்க. எத்தனை பேர் இப்போ லைவ்ல என்னோடு கூட இணைந்திருக்கிற நீங்கள், அல்லது டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், அல்லது இனி பார்த்து கொண்டிருக்க பார்க்க போகிற நீங்கள், எந்தெந்த காரியங்கள்ல உங்களுடைய குடும்பத்துக்கு சாபமாக நீங்க இருக்கிறீங்க, உங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறீங்க, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவையில்லாத வார்த்தைகள் இனி வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க.
உமக்கு பிரியமல்லாத வார்த்தைகளை நாங்கள் பேசாதபடிக்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பான்னு கேளுங்க. ஹாலேலூயா. தாவீது ராஜாவுக்கு விரோதமாக சவுல் பயங்கரமான ஒரு சூழ்ச்சி, பின்னாடி தேடி 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 திரிகிறார், வளைந்து கொள்ளுகிறார், அவரை கொலை செய்யும்படி சுத்தி சுத்தி வருகிறார், பயங்கரமான முற்றுகை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல சவுல் ராஜாவை கொலை செய்வதற்கு, அவரை வேதனைப்படுத்துவதற்கு பல சந்தர்ப்பங்கள் தாவீது ராஜாவுக்கு கிடைத்தது, வந்தது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் தாவீது ராஜா சவுலை ஒரு நாளும் நிந்திக்கலையே. ஒரு நாளும் அபிஷேகம் பெற்றவன் மேல என் நாவை நான் சொல்ல மாட்டேன், என் கையை நான் போட மாட்டேன் என்றுதானே சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, தேவை இல்லாமல் மற்றவர்களை பேசுகிற காரியம், ஊழியர்களை மேல பேசுகிற காரியம் எங்களுக்கு வேண்டாண்டவரே நீங்க சொல்லும் பொழுது கண்டிப்பா ஆண்டவர் உங்களோடு கூட உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க அப்படி பேசியிருந்தால் இன்னைக்கு ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கும் பொழுது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஓசியா 4:6 நம்ம வாசிக்க கேட்போம். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஆமென். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தை எவ்வளவு பயங்கரமான ஒரு வார்த்தை இல்லையா? எவ்வளவு கஷ்டமான ஒரு வார்த்தை, எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு வார்த்தை, எவ்வளவு துக்கமான ஒரு வார்த்தை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த நாட்களில் சர்ச்சுக்கு போனால் முதல்ல கேட்குற கேள்வி இதுதான், இன்று வேதம் வாசித்தீர்களா? இன்று வேதம் வாசித்தீர்களா? இன்றைக்கி அதே கேள்வியை நான் உங்களிடத்துல கேட்குறேன், இன்றைக்கு நீங்கள் வேதத்தை வாசித்தீர்களா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தால் நான் உன்னை மறந்து விடுவேன் சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஆனா வேதம் எப்படி சொல்லுகிறது பாருங்க, உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதத்துக்கு தடை யாரு தெரியுமா? நம்ம தான். நான் தான் சொல்லுங்க. என் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு தடை யாரு? நான் தான். ஆண்டவர் என் பிள்ளைகளை மறப்பதற்கு காரணம் யாரு? நான் தான். மற்ற எல்லா காரியத்துக்கும் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், நிறைய சேட் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப்பில் பேசுறதுக்கு, மற்றவங்களை பற்றி பேசுறதுக்கு, இன்னும் ட்ரெஸ் பண்ணுறதுக்கு, கடைக்கு போகிறதுக்கு, வேலைக்கு போகிறதுக்கு, சமைப்பதற்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆனால் வேதத்தை வாசிப்பதற்கு எவ்வளவு நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், யோசித்து பாருங்களேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வேதத்தை மறக்காதே, வேதத்தை மறக்காதே. பிரியமானவர்கள், இன்றைக்கு முழுவதும் நீங்கள் பைபிள் வாசிக்காட்டாலும் இன்னைக்கு இரவு படுக்கிறதுக்கு முன்பாக நமக்கு தெரியும், நம்ம எல்லாம் இன்னைக்கு எண்ணாகமத்திலேருந்து நம்ம வாசிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தையை, அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கணும். அது மாத்திரமல்ல, ரெகுலராக நீங்கள் வந்து ஒரு பைபிள் ரீடிங் வைத்து அதை நீங்கள் வாசிக்கணும். இன்னைக்கு காலையில் வாசிக்கலைன்னா நைட்டு வாசித்துட்டு படுக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஏனென்றால் வேதத்திலே பார்க்கிறோம், உபாகமம் 28 நம்ம பார்க்கும் பொழுது முதல் 2 சொல்லப்பட்டிருக்கும். அந்த வசனத்தை வாசிப்போமா? முதல் 2 உபாகமம் 28. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். ஆமென். கர்த்தருடைய வேதத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது,
கர்த்தருடைய வேதத்தை வாசித்து தியானித்து கட்டளைகளின்படி நடக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது சொல்லப்படுகிற அத்தனை ஆசீர்வாதங்களும் உன்மேல் வந்து பலிக்கும் என்று சொல்லிவிட்டு நம்ம தொடர்ந்து பார்க்கும் பொழுது பொருளாதார ஆசீர்வாதம், கற்பத்தின் கனிகளுக்குரிய ஆசீர்வாதம், பிள்ளைகளின் ஆசீர்வாதம், குடும்பத்தின் ஆசீர்வாதம், இன்னும் போகும்போதும் வரும்போதும் உள்ள பாதுகாப்பு, இப்படி நிறைய காரியங்களை நம்ம பார்க்கிறோம், நிறைய ஆசீர்வாதங்கள். அதே வேளையில 15 வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது நிறைய சாபங்கள், நீ உன்னுடைய தேவனுடைய வேதத்தை நீ வாசிக்காவிட்டால், அதன்படி நடக்காவிட்டால், அதற்கு நீ கீழ்ப்படியாவிட்டால், இப்பொழுது சொல்லப்படுகிற அத்தனை சாபங்களும் உன்மேல் வந்து பலிக்கும் என்று 28:15 வசனத்துல இருந்து நம்ம பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சாபத்தின் பட்டியல் எப்படி இருக்கும் தெரியுமா? ரொம்ப லாங்கா இருக்கும். இந்த ஆசீர்வாதத்தின் பட்டியல் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 12 வசனம்தான், ஆனா சாபத்தின் பட்டியல் நிறைய வசனங்கள், 30 வசனங்களுக்கு மேல. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. உங்கள் நிமித்தம்தான் உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதம், உங்கள் நிமித்தம்தான் உங்கள் குடும்பத்துக்கு சாபம், அதை மறந்துடாதீங்க. நீங்க பைபிள் வாஸ்து அதன்படி நடந்தா உங்களுக்கும் ஆசீர்வாதம், உங்கள் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம். ஆனா நீங்க வாசிக்காமல் அதை விட்டுவிட்டால் உங்கள் நிமித்தம் உங்களுக்கும் சாபம், உங்கள் குடும்பத்துக்கும் சாபம் என்பதை நீங்க மறந்து விடாதீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உன் நிமித்தம் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்ம தடையான காரியங்கள், அதாவது சாபத்துக்கு ஏதுவான ஆசீர்வாதத்துக்கு தடையான காரியங்கள் என்னென்ன காரியங்கள், என் நிமித்தம், என் நிமித்தம் என்கிற காரியங்களை, சில காரியங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம பார்க்க போற காரியங்கள் ஆசீர்வாதத்துக்கு நம்ம என்ன செய்யணும், இப்போ ஆசீர்வாத தடைகளுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது என்பதை நம்ம பார்த்தோம். இப்பொழுது நம் நிமித்தம், நம்முடைய குடும்பம், நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நம்ம என்ன செய்யணும், வசனத்தை வாசிப்போமா? ஆதியாகமம் 22:18. என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால், சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். அப்போ எப்பொழுது நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், எப்பொழுது நம் நிமித்தம் நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்றால், நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது. இதுதான் முதலையும் பார்த்தோம், தொடர்ந்து பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, அப்பா நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படுவோம். சில சமயங்களில் சில மனிதர்களை மன்னிக்க சொல்லும் பொழுது சில சமயம் அது கஷ்டமா இருக்கும். சிலரை ஆசீர்வதிக்க சொல்லுவார், சில சமயம் அது கஷ்டமா இருக்கும். ஆனாலும் நீங்க கீழ்ப்படியணும். சில காரியங்களை விட்டுவிட சொல்லும் பொழுது அது நமக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனா அதை விட்டுவிட வேண்டும். சின்ன சின்ன காரியங்கள், சில காரியங்கள் நம்முடைய கையில கொஞ்சம்தான் பைசா இருக்கும், ஆனா ஆண்டவர் சொல்லுவார் இந்த ஊழியத்துக்கு அதை கொடு என்று சொல்லுவார். அப்போ அதை கொடுக்கணும், அதை கொடுத்துடணும். கொடுக்கும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த லாக்டவுன் நாட்களில, துவக்கத்தில் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இல்லையா? அப்போ கொஞ்சம் பணம் எங்களுடைய ஊழியத்தில் இருந்தது. அந்த கொஞ்சம் பணமும் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது லேண்டு உடைய ஒரு பிளான் அப்ரூவலுக்காக தான் வச்சிருந்தோம். அப்போ சகோதரத்தில் ஆண்டவர் பேசின காரியம், ஏழை ஊழியர்கள், கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும் என் ஊழியம் இருக்காது, எல்லாம் கம்ப்ளீட்டாக லாக்டவுன். ஏழைங்க, உங்களுக்கு தெரிந்தவங்க, உங்களுடைய உடன் ஊழியர்கள் எல்லாருக்குமே கொடுக்க வேண்டிய சேலரி, மற்றும் ஊழியர்களுக்கு உதவ வேண்டிய காரியங்கள், இவை எல்லாவற்றையும் கொடுத்து விடு. அப்போ அவ்வளோதானே இருக்கு, இது இதுக்காக வைக்கப்பட்டதில்லை. அப்போ லாக்டவுன் முடிஞ்ச பிறகு தானே அப்ரூவலுக்கெல்லாம் போக முடியும். ஸோ இதெல்லாம் நீ கொடுத்துரு என்று ஆண்டவர் பேசினார். அப்போ உடனே அந்த பணத்தை அப்படி அப்படியே யார் யாருக்கு கத்தர் உணர்த்துகிறாரோ அத்தனை பேருக்கும் கொடுக்கவும், ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கெல்லாம், அதாவது அவங்க இந்த 22-23 அடுத்த மாதத்துக்குரிய சேலரி எல்லாம் கொடுக்கும்படி கத்தர் ஏவினார். ஏன்னா அவங்க திரும்ப வர முடியாது, வந்து வாங்க முடியாது, போக முடியாது, நம்மளும் போய் கொடுக்க முடியாது, இப்படிப்பட்ட காரியங்கள். இன்னும் சிலருக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய காரியங்கள் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிரு, ஏன்னா அவங்க எங்கே போவாங்க. ஸோ நீங்கள் கொடுக்க வேண்டியது, இந்த ப்ரெஸ்ஸு கொடுக்க வேண்டியது, மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் செட்டில் பண்ண சொன்னார். எல்லாமே செட்டில் பண்ணி நில் பேலன்ஸ் ஆயிடுச்சு பேங்க்ல. அப்போ ஆண்டவர் சொன்னேன், நான் நடத்துவேன், அவ்வளோதான்.
அப்போ எல்லா ஊழியங்களும் கேன்சல், எல்லாமே வெளிநாட்டுக்கு போக வேண்டிய ஊழியங்கள் எல்லாமே ஃப்ளைட் கேன்சல், எல்லா ஊழியங்களும் கேன்சல். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நடத்துவேன், நீ கொடுத்துரு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி இப்படி அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் உடனே சகோதரர் அவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொடுத்த பொழுது கத்தர் ஒவ்வொரு மாதமும் இந்த லாக்டவுன் டைமில் எங்களுடைய உடன் ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள், ஏழை ஊழியர்கள் நிறைய பேரை போஷிக்க வேண்டிய காரியங்கள், ஏழை ஜனங்களை போஷிக்க வேண்டிய காரியங்கள், மிஷினரிஸை தாங்க வேண்டிய காரியங்கள், அது மாத்திரமல்ல அந்த லாக்டவுன் முடிகிற நேரத்தில், கொஞ்சம் முடிஞ்சது இல்லையா, அந்த நேரத்தில் அந்த பிளானுக்கு அப்ரூவலும் கிடைக்கும்படி கத்தர் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா, கத்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையிலே அதை சொல்லும் பொழுது சில சமயங்களில் சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கும், ஆனால் நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டா, நம்ம கீழ்ப்படிந்து விட்டால் கண்டிப்பாக அதில் ஒரு மேன்மையை நாம் பார்க்க முடியும், ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் கீழ்ப்படிங்க. சகேயுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது 19 லூக்காவில் நம்ம வாசிக்கிறோம் சகேயுவை குறித்து. ஆண்டவர் சொன்னார், நீ சீக்கிரமாக கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். இவன் ஆண்டவருக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு மனிதர், அவர் ஒரு ஆயக்காரன், பயங்கரமான பணத்தை எல்லாம் ஏழைகளிடத்திலே வசூலிக்கிறவன், வரி வசூலிக்கிறவன், அநியாயமாய் வாங்குகிறவன், வட்டி வாங்குகிறவன், இப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான். ஆனா ஆண்டவர் சொன்னார், நீ கீழே இறங்கி வா என்று சொன்ன பொழுது ஒரே செகண்ட்ல அவன் இறங்கி வந்ததை நம்ம பார்க்கிறோம். இறங்கி வந்த உடனே ஆண்டவர் வீட்டுக்கு போகணும்னு சொல்லும் பொழுது வீட்டுக்கிட்ட கூட போகல, அவருக்குள்ளே ஒரு பாவ உணர்வு வந்து நான் எல்லாத்தையும் செட்டில் பண்ற ஆண்டவரே என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இவனும் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எப்படி நமக்குள்ளே வரும் என்றால், எப்படி ஆபிரகாம் உடனே கீழ்ப்படிந்தாரோ, எழுந்து புறப்பட்டு போ, இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போ, அது கஷ்டமா தான் இருக்கும். ஒரு வீட்டை காலி பண்றதுனாலே எவ்வளவு கஷ்டம், ஊரை காலி பண்றது அதை விட கஷ்டம், நாட்டை காலி பண்றது இன்னும் கஷ்டம் இல்லையா. அப்ப ஆண்டவர் சொல்றார், உன் தேசத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்லும் பொழுது தன்னுடைய மனைவியை கூட்டி கொண்டு அவன் வேலைக்காரங்களை கூட்டி விட்டு போகிறார். கஷ்டம், ஆனாலும் கீழ்ப்படிந்தபடியினால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கீழ்ப்படிந்தபடியினால், நீ கீழ்ப்படிந்தபடியினால் உன் பூமியில் உள்ள எல்லா சந்ததிகளுக்குள்ளும் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உன் நிமித்தம் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். பல வருடங்களுக்கு பிறகு கூட இந்த சகேயு கீழ்ப்படிந்ததுனால ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிய உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படிய என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது உங்கள் நிமித்தம், உங்கள் நிமித்தம் உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்தருக்கு ஸ்தோத்திரம், கத்தர் நல்லவர். இன்னொரு வசனத்தை, இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 39:5. ஆதியாகமம் 39:5. அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணை காரணாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பி நிமித்தம் அதிக எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆமென். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென், ஹல்லேலூயா. யோசேப்பி நிமித்தம் எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லாவற்றிலும் இருந்தது. ஒரு மனிதனின் நிமித்தம் அந்த வீடு முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த யோசேப்புடைய பரிசுத்தத்தின் நிமித்தம், யோசேப்பு தேவனோடு சஞ்சரித்தது நிமித்தம், யோசேப்பு தேவனுக்கு விரோதமாக பாபம் செய்யாதது நிமித்தம், இந்த யோசேப்பு கர்த்தரோடு கூட இருந்ததின் நிமித்தம், அவன் நிமித்தம் தேசமே ஆசீர்வதிக்கப்பட்டது. தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த யோசேப்பின் நிமித்தம் பார்வோன் குடும்பம், எகிப்து தேசம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம்.
அப்போ ஆசீர்வதிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, இந்த யோசேப்பி நிமித்தம் நீங்க வாசிங்க, யாதியாகமம் 45:7 வாசிக்க கேட்போமா? 45:7, பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆமென். இஸ்ரவேல் வம்சத்தாரை பாதுகாக்க, இஸ்ரவேல் வம்சத்தாரை ரட்சிக்க ரட்சிக்க இந்த யோசேப்பை முன்னமே அனுப்பினார். இந்த ஒரு யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் அந்த தேசத்தை பாதுகாத்தார், இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தார். ஹலேலூயா. பிரியமானவர்களே, நீங்க ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழும் பொழுது, பரிசுத்தமாய் வாழ உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செய்வது எப்படி, தேவ பிரசன்னத்தை விட்டு நான் எப்படி விலக முடியும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரே, நான் பாவம் செய்து விட்டால் கர்த்தர் என்னை விட்டு விலகி விடுவாரே என்று ஆண்டவருடைய சன்னிதானத்திலே காணப்பட்ட பொழுது, பரிசுத்தமாய் காணப்பட்டதன் விளைவு இந்த யோசேப்பின் நிமித்தம் எகிப்து தேசம் முழுமையும் மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். உன் நிமித்தம் பூமியிலுள்ள சந்ததி, பூமியிலுள்ள வம்சங்கள், தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில தேவனோடு கூட வாழ்கிற ஒரு அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வது மிக மிக முக்கியம். நமக்கு தெரியும், நோவா நீதிமானா இருந்தான், தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவரா இருந்தார். எப்படி யோசேப்பு நீதிமானாக தேவனோடு கூட வாழ்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டாரோ, அதே போலதான் நோவாவும் தேவனோடு சஞ்சரிக்கிறவராய் காணப்பட்டார். உத்தமனாயிருந்தார், பரிசுத்தவானாயிருந்தார், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். அது நிமித்தம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த நோவாவின் நிமித்தம் முழு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த நோவாவின் நிமித்தம் முழு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமேன். இன்னைக்கு உங்கள் நிமித்தம் உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா நீங்க பரிசுத்த வாழ்க்கை வாழணும். ஒரு தாயின் தகப்பனுடைய பரிசுத்தம்தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்துருங்க, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா என்று சொல்லும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். எஸ்தர் 8:16 திருப்பிக் கொள்ளுங்கள். எஸ்தர் 8:15-16 வாசிக்க கேட்போமா? எஸ்தர் 8:15-16. அப்பொழுது மொர்தெகாய் இளநீளமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ஆமேன். யூதருக்கு வெளிச்சமும் களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாயிற்று. இவ்விதமாய். ஆமேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும் எவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சம் வந்தது என்றால், இந்த மொர்தெகாயும் எஸ்தரும் தேவனுடைய சமூகத்திலே விழுந்து கிடந்து ஜெபித்ததினால, தேசத்துக்காக ஜெபித்ததினால, தேசத்துக்கு வர இருந்த ஆபத்திலிருந்து மக்களை கர்த்தர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில உண்மையிலே சொல்ல போனோம்னா கிட்டத்தட்ட 2.5 வருஷமா நம்ம எல்லாரும் இணைந்து இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, வாதையை நிமித்தம் கஷ்டப்படுகிற மக்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம நிமித்தம் தேசம் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜபத்தின் நிமித்தம் தேசத்துல ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார் என்பதுல ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆமேன். அன்னைக்கு எஸ்தர் மாத்திரம் ராஜாவுடைய தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்காமல், ராஜாவினிடத்துல பேசாமல் இருந்திருந்தால், அந்த ஆதார் மாதத்துல அந்த குறிப்பிட்ட நாளில எல்லா யூத குலமே அழிந்து போயிருக்கும், யூத குலமே அழிந்து போயிருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு எஸ்தருடைய ஜபம், ஒரு மொர்தெகாயுடைய உபவாச ஜபம், ஒரு எஸ்தருடைய அர்ப்பணிப்பு முழு குடும்பத்துக்கும் யூத குலத்துக்கே ஒரு பாதுகாப்பாய் வந்தது என்பதை நம்ம மறுக்க முடியாது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றீங்களா?
நீங்க உங்க குடும்பத்துக்காக உபவாசம் பண்ணணும். அன்னைக்கு எஸ்ரா சொன்ன பொழுது எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் பொருட்களுக்காகவும் நாங்கள் செவ்வையான வழியை தேடுகிறதற்காகவும் உபவாசம் பண்ணி ஜெபித்தோம் என்று சொல்லுகிறாரே சொல்லுகிறாரே. இன்னைக்கு நீங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவீங்களா? உங்களை தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்பீங்களா? ஒரு எஸ்தர் நிமித்தம் முழு குலமே, ஒரு முழு ஜாதியே, முழு தேசமே பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டது உண்மையானால் இன்னைக்கு நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜெபம், நம் ஜெபத்தின் நிமித்தம் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பார், நம்முடைய தேசத்தை பாதுகாப்பார், நம்முடைய பட்டணத்தை பாதுகாப்பார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு நேரம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், அவர் ஒருவர் சிலுவையில தன்னுடைய இரத்தத்தை சிந்தினதினால முழு உலகத்துக்குமே, முழு உலகத்துக்குமே ரட்சிப்பு வந்ததை நாம் பார்க்கிறோம். ஆமென். ஆண்டவர் மரத்துல தூக்கப்பட்டபடியினால கலாத்தியர் 3:13-14 வசனத்துல சொல்லப்பட்டதின்படி மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன், ஆனால் கிறிஸ்து அந்த மரத்திலே தூக்கப்பட்டது நிமித்தம் அவர் சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லப்பட்டு இருக்கும். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு வரும்படி, நமக்கு வரும்படி. ஹாலெல்லூயா, ஹாலெல்லூயா. ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வாதம் என்ன? உன் நிமித்தம் பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்தினதின் நிமித்தம், இயேசு கிறிஸ்து மரத்திலே தூக்கப்பட்டதின் நிமித்தம், அவர் ஒருவர் நிமித்தம் முழு மனுக்குலத்துக்கும் இன்னும் இனிம வரப்போற சந்ததிகளுக்கும் எல்லா வம்சங்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். நித்திய ஜீவன் வரைக்கும் அந்த இரத்தம் நம்மை கொண்டு போகிறதாய் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஹாலெலூயா, ஹாலெலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த வேளையில நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்த்தி நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் நிமித்தம் என் குடும்பத்துல ஒரு பாதிப்பு வரக்கூடாது. ஆண்டவரே, என் நிமித்தம் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுல ரொம்ப நீங்க கேர்ஃபுல்லா நீங்க இருக்கணும். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, என்னை ஜெபிப்பதற்கு அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வேதத்தை வாசிப்பதற்கு அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய என்னை அர்ப்பணிக்கிறேன். இன்னும் ஆண்டவரே, தேசத்துக்காக அழுது ஜெபிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். தேசத்துக்காக நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே, பூமியின் வம்சங்கள் எல்லாம் எங்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்படணும். என் நிமித்தம் என் பிள்ளைகள் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போறோம். ஒருவேளை சில காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவாரானால், இந்த செய்தியின் வழியாக உணர்த்து கொண்டிருக்கிறார், அதெல்லாம் நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல வைத்து நீங்க ஜெபம் பண்ணி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். எல்லார் கண்களையும் மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து அப்பாமுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹாலெல்லூயா, ஹாலெல்லூயா. ஒருவேளை நீங்கள் பாவம் செய்திருந்தால், கர்த்தருக்கு விரோதமான ஒரு சாபம், சாபத்துக்குரிய பாவம் செய்திருந்தால், ஒரு இச்சையோ தேவையில்லாத காரியங்களை இச்சித்து எடுத்து வைத்ததோ ஆகானை போல இருந்திருந்தால், இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா நீங்கள் விரும்பாத அசுத்தங்கள் வேண்டாம். ஆண்டவரே, என் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் விரும்பாத அசுத்தம் வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம், ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறோம். ஹாலெலூயா, 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 ஹாலெலூயா. ரிபாலபா சந்தல பௌரிகபா, ஹாலெலூயா. ஒருவேளை இதுவரைக்கும் பாவம் செய்திருந்தால், பாவம் செய்திருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை மீறி இருந்தால், கர்த்தருக்கு விரோதமாய் நடந்திருந்தால், கர்த்தருக்கு விரோதமான பாவத்துல ஈடுபட்டு இருந்தால், இன்னைக்கு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்பீங்களா? அப்பா, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் நான் பேசி இருந்தால் என்னை மன்னியும் அப்பான்னு சொல்லுங்க, என்னை மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹாலெலூயா, ஹாலெலூயா. வேத வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் இருந்திருந்தால், வசனத்தை வாசிக்காமல் இருந்திருந்தால், ரெகுலர் பைபிள் ரீடிங் இல்லாமல் இருந்திருந்தால், இப்பொழுது என்னை ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோன்னு சொல்லுங்க, ஒப்பு கொடுக்கிறோன்னு சொல்லுங்க.
எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, அப்பா அப்பா என்னை தாழ்த்துகிறேன் அப்பா, என்னுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பாடுவோமா? ரீமா காபாஷ் ஆத்மசரீரம் அர்ப்பணித்தேயா, உலக பெருமை சிற்றின்பம் உதறித்தனையா, உலக பெருமை சிற்றின்பம் உதறித்தனையா, கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா, என் கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா, அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா, முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா, ஆவி ஆத்ம சரீரம் வாக்குவாதம் பொறாமை எங்களோடு இணைந்து பாடுங்க, வாக்குவாதம் பொறாமைகள் ஆண்டவரை சுவையாடையால் அணிந்து கொண்டேனா, ஆண்டவரை சுவையாடையால் அணிந்து கொண்டேனா, அர்ப்பணிக்கிறேன் அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, நான் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா, அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா, ஹௌராபா சந்தலாபா ரீகாபா பாபா, அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையில தான் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமேன். இன்றைக்கு நீங்க உங்களை அர்ப்பணிச்சிருக்கிறீங்களே, உங்கள் நிமித்தம், உங்கள் நிமித்தம் உங்களுடைய குடும்பத்திலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உண்டாக்க போகிறார். ஹாலெல்லூயா, ஹாலெல்லூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹாலெல்லூயா. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன், யோசேப்பை ஆசீர்வதித்த தேவன், சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதித்த தேவன், பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கும்படி கிருபை பாராட்டின தேவன் இன்றைக்கு உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒரு எஸ்தர் நிமித்தமாக யூத குலமே பாதுகாக்கப்பட்டதே, அழிவுக்கு விலைக்கு பாதுகாக்கப்பட்டதே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒரு மனிதருடைய இரத்தத்தினாலே, இரத்தத்தினாலே முழு மனுக்குலத்துக்கும் மீட்பு உண்டானது போல இன்றைக்கு ஆண்டவருடைய இரத்தம் உங்கள் மேல விழுந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ரீகா ராபா சந்தல பௌரிகலபா. ஓ ஜீசஸ், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு மனிதனின் நிமித்தம் ஆண்டவரே அற்புதங்கள் நடப்பது உண்மையானால் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு உம்முடைய பிள்ளைகளின் நிமித்தம், ஒப்பு கொடுத்த பிள்ளைகளின் நிமித்தம், அர்ப்பணித்த பிள்ளைகளின் நிமித்தம், பரிசுத்தமாய் வாழ தீர்மானித்த பிள்ளைகள் நிமித்தம் அவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா, ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. ஒரு செத்த ஈ தைலக்காரனுடைய முழு பரிமள தைலத்தையும்
கெட்டு போக பண்ணிவிடுமே. ஆண்டவரே, எங்களில் காணப்படுகிற தேவையில்லாத சுபாவங்கள் ஆண்டவரே எங்கள் முழு குடும்பத்தையும் நாறி போக பண்ணாதபடிக்கு இப்பொழுது உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா, ஒவ்வொரு குடும்பங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் நீட்டப்படுவதாக. எந்தெந்த காரியங்கள்ல சாபம் இருக்கு நினைக்கிறாங்களோ இப்பொழுது சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவதாக ராஜா. யாரெல்லாம் அர்ப்பணித்தார்களோ அவர்கள் வாழ்க்கையில சாபங்கள் மாறட்டும் அப்பா, ஆசீர்வாதம் உண்டாவதாக ராஜா. தடைகள் உடைக்கப்படுவதாக, குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் மாறட்டும். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்களாக. உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒரு ஆண்டவரை சகிவு நிமித்தம் குடும்பத்திலே ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இறங்கி வந்தது போல உம்முடைய பிள்ளைகளின் நிமித்தம் குடும்பங்களிலே செழிப்பு உண்டாகட்டும் ஐயா. இவர்கள் நிமித்தம் பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உன் நிமித்தம் பூமியின் வம்சங்கள் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னீங்களே, அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேர் வாழ்க்கையிலையும் அற்புதங்களை அதிசயங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வாதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வாதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னது செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ, எனக்கு சொன்னது செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. வானத்தின் வாசல் என் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல் இது. இது வானத்தின் வாசல் என்னேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த பாடலை பாத்தீங்களா, எவ்வளவு அருமையான ஒரு பாடல். ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியின் வம்சங்கள் உனக்குள்ளும் சந்ததிக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னீரே, என்னை ஆசீர்வதியும் அப்பா என்று சொல்லி மறுபடியும் நம்ம உற்சாகமாக கரங்களை தட்டி பாட போகிறோம். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி பாடுவோமா. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ, எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. இது வானத்தின் ஆசீர்வாதத்தின் வாசல், இது வானத்தின் வாசல், என்னேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றே, பூமியின் துளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் மாறட்டும் அப்பா, சந்ததி ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும், பெருகட்டும் அப்பா. மேற்கு கிழக்கு
வடக்கு தெற்கு பரம்பு வாய்ந்திரே பூமியில் துளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டி எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டி ஏல் பெத்தே இது வானத்தின் வாசம்